கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் யோபு என்பவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தார். சாத்தான் அவர் மேல் கண் வைத்ததினால் அவன் கர்த்தரிடத்தில் சென்று அவரை சோதிக்கும்படி அனுமதி பெற்றான். யோபு தன் பிள்ளைகளையும் தன் சொத்துக்களையும் அவருக்குண்டான எல்லாம் அழிந்து போயிற்று. அவர் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். யோபுவின் மனைவியோ அவரை தூஷித்து விட்டு சென்றாள். இவற்றின் மத்தியிலும் யோபு கர்த்தரை விட்டு வழி விலகவில்லை. கர்த்தர் யோபுவின் அவருடைய எல்லா துன்பத்திலிருந்து விடுவித்து அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதற்கு பின்பு அவர் 140 உயிரோடு வாழ்ந்து 4 தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபுவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், கர்த்தரை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். எவ்வளவோ துன்பங்கள் அனுபவித்தும் ஆண்டவரை அவர் சபிக்கவும் இல்லை, தன்னை மாய்த்து கொள்ளவும் இல்லை. அவரின் மனைவி தேவனை தூஷிக்க சொன்ன போதிலும் தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்று அமைதியாக இருந்தார். அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் குறையவில்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கடினமான பாதையை தேவன் மாற்றுகிற வரையிலும் பொறுமையாயிருங்கள். உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் வேதனைப்படுத்துகிறவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்றார். யோபுவை குணமாக்கி முன்னிருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் 2 ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபுவின் உத்தமத்தையும் பொறுமையும் கண்டு 2 ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள பொறுமையை கற்றுத்தாரும். யோபுவை ஆசீர்வதித்தது போல எங்களையும் 2 ஆசீர்வதியும். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.